தமிழர் வணிகர் சங்கம் நடத்தும் வாவுசி நினைவுநாள் கருத்தரங்கம் மற்றும் தமிழர் வணிகர் ஒன்று கூடல் கோவை அண்ணாமலை அரங்கில் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரை இதன் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய வணிகர்கள் தங்களை அறிமுகம் செய்தார்கள். நிகழ்வின் அடுத்த கட்டமாக வரவேற்புரை திரு ஹரிச்சந்திரா ராஜா, கோவை மாவட்ட தமிழர் வணிகர் சங்க பொறுப்பாளர். அனைவருக்கும் வணக்கம். அதாவது நான் கடந்த ஒரு மாதங்களாக வந்து இந்த நிகழ்ச்சிகள் பற்றி பல்வேறு தலைவர்கள்ட்ட மற்ற வணிகர்கள்ட்ட கொண்டு சேர்க்கும்போது முதல் கேள்வி வந்து இந்த நடுவில் இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவர் தமிழரானு, அவர் தான் ஜெய்சி கும்ரப்பா, அவர் தமிழர் தான். இந்த பதில் சொல்ல நான் கடமைப்பட்டுக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கூப்பிட்டு கேட்டாங்க, ஃபோன்லேயும் கூப்பிட்டு நிறைய பேர் நம்பர் வேறு போட்டிருக்கதால நீங்கள் யாரை போட்டீங்க, தொப்பி வேறு போட்டிருக்காரு, அவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. அவர் வந்து தமிழர் தான். அதுக்கப்புறம் தமிழர் வணிகர் சங்கம் அப்படிங்கிற பேரை கேட்டவுடனே என்ன புரட்சி பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. புரட்சி தான், இது வந்து வணிக புரட்சி. இப்போ அரசாங்கமும் பல புரட்சிகள் பண்ணுறது, வெண்மை புரட்சி அப்படிங்கிற பேரில் வந்து பால் உற்பத்தி பண்ணுறாங்க இல்லையா, அதேமாதிரி இது ஒரு சாதாரண வணிக சங்கம் தான். ஆனால் இது தமிழர்களுக்காக கட்டமைக்கப்பட்ட ஒரு வணிக சங்கம், அவ்வளவுதான். இப்போது ஐயா வஉசி அவர்களின் பேரன் மூ நாப்பா தமிழ்வாணன், தலைவர் திருக்குறள் மாமன்றம், அதன் பின்பு வந்து மாண்புமிகு உ தனியரசு சட்டமன்ற உறுப்பினர், தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் திரு ம கோபாலகிருஷ்ணன் தொழில் முனைவோர் கோவை, திரு கோபா பாலேந்திரன் நாம் தமிழர் கட்சி, திரு இமயம் சரவணன் தமிழர் முன்னணி, திரு கேச செல்வராசு குமரன் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் செய்யாறு, திரு கோப்மா கருப்பசாமி பாண்டியர் பேரியக்கம், திரு ரா வேலுசாமி, முனைவர் நித்யானந்த பாரதி, நிறுவன தலைவர் கணபதி தமிழ்ச்சங்கம், செட்டி அசோக் பன்னாடி, மாநில பொதுச் செயலாளர் மல்லர் பேராயம், இவர்கள் எல்லாரும் வந்து ஏதோ சங்கங்கள் மற்றும் சாரி ஏதோ பல்வேறு இயக்கங்கள் கட்சிகளின் அமைப்புகளின் தலைவர்கள் மாதிரி தெரியும். ஆனால் எல்லாருமே வந்து வணிகம் சார்ந்து தான் இங்கே வந்திருக்காங்க. வணிகம் சார்ந்து மட்டும்தான் நம்ம பேச வந்திருக்கோம். நேர விரயம் செய்வதற்கு இங்கே ஒன்றுமே இல்லை. தொழில்நுட்ப வசதிகள் கொண்டு எப்படி வணிகத்தை கட்டமைக்கிறது அப்படிங்க பல்வேறு திட்டங்கள் இருக்குது. இங்கே பேசி போன பின்பு அதற்கான செயல்பாடுகள் எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து வந்துடும். இதனில் வந்து வாட்ஸ்அப்பில் இயங்கக்கூடிய ஒரு தனித்த குழுக்களாக இயங்கக்கூடிய ஒரு திட்டம், அப்புறம் மாத சந்திப்பு, இதே மாதிரி பல்வேறு திட்டங்கள் இருக்குது. அப்புறம் இணையத்தின் மூலம் மட்டும்தான் இங்கே வந்து உறுப்பினர்களை ஒன்றிணைக்கிறோம். ஒரு ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், அந்த ஆப் மூலமாக வந்து எல்லாருமே இணைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், அந்த வெப்சைட் மூலமாகவும் இணைச்சிக்கலாம். மற்றும் நம் தமிழர் வணிகர் சங்கத்திற்காக வர வந்திருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தையும் வரவேற்பையும் தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இருக்கக்கூடிய கோவை அண்ணாமலை அரங்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வாவுசி நினைவு நாள் கருத்தரங்கம் மற்றும் தமிழர் வணிகர் ஒன்று கூடல் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது வாவுசி ஐயா அவர்களுடைய திருப்படத்தை திறந்து வைத்து மரியாதை செலுத்துமாறு ஆண்டோர்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்நிகழ்வில் வஉசி ஐயா அவர்களுடைய பேரன் மூ நாப்பா தமிழ்வாணன் ஐயா அவர்கள், தலைவர் திருக்குறள் மாமன்றம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார். அதே போல மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் உ தனியரசு ஐயா அவர்களும் கலந்து கொள்ளவிருக்கிறார். தற்பொழுது வஉசி ஐயா அவர்களுடைய திருப்படத்திற்கு மரியாதை.